கலை மாமணி பிலிம் நியூஸ் ஆனந்த். பேசின பிறகு சொல் செயல் சிந்தை அத்தனையும் திக்கம் கூடாது. படம் பார்த்தது நான் விவரித்து சொல்லலான்னும் போது அவரே விவரிச்சிட்டாரு. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் பேசின்னு இருக்கும்போது என் கண்கள் கசிஞ்சுது. அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான, உள்ளபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு திரைக்காவியத்தை வடித்திருக்கிறாரு. காலங்காலமாக வாழ்ந்து மறைந்த இயக்குனர் சான்றோர்களெல்லாம் வந்து அவர் வழியில் தான் இறங்கி பண்ணியிருக்காங்கன்றது தான் நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் இருக்கையை விட்டு வெளில வர முடியுமான்றத சிந்திக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நான் உக்காந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு பிடிமான இருந்தது. நான் பார்க்குற அத்தனை நல்லோர்கள்கிட்டலாம் வந்து நான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லிக்கினு இருக்கிறேன். மாரி செல்வராஜ் வந்து அவருக்கு சுதந்திரம் கொடுத்தது உண்மை. பட் ஆனால் நான் எந்த அளவுக்கு, ஏன்னா நான் அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதே இல்லை. ஒரு தடவை போன ரோட்டில் கொடும் வெயிலில் எடுத்துன்னு இருந்தார். ஒரு நிறைமாத கர்ப்பிணியினுடைய ஒரு காட்சி அது. அவர் அந்த இடத்துல அவரை பார்த்துட்டு நேராக தனஸ்தம்பி இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து அவரை பார்த்து உடனே வண்டியில் வந்துட்டேன். பட்டு எல்லாரும் என் சம்மந்தப்பட்டவங்களாம் இயக்குனருடைய பணிகளை சொல்லும்போது அத்தனை வேலையும் தன் தோல் மேலே சுமந்த ஒரு சுமைதாங்கி, அந்த சுமை தாங்கிக்கு வந்து நான் வந்து என்கிட்ட எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பார் விளம்பரம் பண்ணுறதுக்கு. அப்போ என்னுடைய ஆராதனை, ஆரவாரம், அளப்பரிய மகிழ்ச்சி அத்தனையும் அந்த தம்பிக்கு செலுத்துவேன். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன், அதாவது நான்கு பாடல்கள், நான்கு வேதங்களாக காலங்காலமாக நிற்கக்கூடிய பாடல்களை வடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தை படமாக்கின தம்பி தேனீஸ்வரியன் வந்து சந்திக்கும்போது, உனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து ஒரு பட்ஜெட்டில் தான் இப்போ பண்ணியிருப்பாங்க, நீ என்ன வேணாலும் எடுத்து பண்ணு, ஆனால் தலை சிறந்த படமாக எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து சும்மா சொல்லக்கூடாது. அந்த அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது, பிகாசோ ஓவியம் மாதிரி இருக்குது. பாலு மகேந்திரா சார் இல்லையே, மார்க்ஸ் பாட்டில் இல்லையேன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு படைப்பாளியாக தம்பிக்கு கிடச்சிருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர், நான் நிறைய ஆர்ட் டைரக்டரோட பழகியிருக்கிறேன். ஒரு குழந்தைத்தனமாகவும் ஒரு ஜாலியாக, ஆனால் கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ வடித்து கொடுத்துருக்குற அந்த தம்பியையும் பார்க்குறேன். படத்தில் எடிட் பண்ணவங்களும் சரி, மிக்சிங் பண்ணுறவங்களும் சரி, படத்தில் பண்ண அத்தனை, நான் நட்டியை பற்றி சொல்லணுன்னா அது எங்கள் குடும்பத்து பிள்ளை. அந்த பேரை சொன்னோடனே என் முகம் மலர்ந்தது. என்ன அப்படியே ஒரு நெகிழ்ச்சி இருந்தது. தம்பி உடனே பண்ணு, நம்ம தம்பி தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் நடந்து வர நடையும், அவன் பார்க்குற பார்வையும், டைரக்டரு எப்படி, அதாவது இன்னொரு படம்னு இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, நான் பிடிச்சிட்டேன். இன்னொரு படத்தை நான் உட்காந்து கேமரா ஒன்றை எடிட் பண்ணி அது ஒரு வியாபாரம் பண்ணிவிடுவேன் நான். அது இந்த அந்த அது வந்து இந்த கலைஞர்களுக்கு வருங்காலத்துக்கு வைப்பு நிதியாக நான் தரத்துக்கு இருக்கேன். அதோடு மட்டும் இல்லை, இந்த குடும்பம், இந்த மாரி செல்வராஜை வந்து தொடர்ந்து அவர் வெளியில் போகக்கூடாதுன்னு பிடிச்சி வைக்கணும்னு தான் பார்க்குறேன். எப்படி வெற்றிமாறன் பிடிச்சி வச்சிருக்கணும், அந்த மாதிரி மாரி செல்வராஜ் பிடிச்சி வச்சுன்னா இப்படி ஒரு படைப்பிலக்கணத்தை தடக்கூடிய தம்பிமார்கள் வந்து இப்போ தான் கிடச்சிருக்காங்க. இந்த சினிமா செய்த புண்ணியம், நீங்கள் வந்து 9ஆம் தேதிக்கு முன்னாடியோ இல்லை 9ஆம் தேதி நன்னோ நீங்கள் பார்க்கும்போது இந்த அழுத்தத்தை நீங்கள் உணர்வீங்க. நிறைய படத்தில் தாரகைகள்லாம் வந்தாங்க. அவங்க தாரைகள் தேவதைகளாக இருக்காங்க படத்தில், ஒரு வாழும் தெய்வங்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பிலக்கணத்தை தந்திருக்காங்க. யாரையாவது சொல்கிறதுக்கு மறந்துட்டுனா மன்னிச்சுங்க. எனக்கு மாரி செல்வராஜ் பேசின பிறகு பேசுகிறதுக்கு வரல, நிறைய வச்சுருந்தேன். அவன் ஒரு உழைப்பாளி, உழைப்பின் சிகரம், உயர்ப்பின் உச்சம். அதாவது ஆத்மாத்தமாக உழைக்கிற என்றைக்குமே அவன் விழுந்தது கிடையாது. நீ தடி ஒன்று இருக்கும்போது கூட நீ படம் பண்ணுவ, நான் படம் பண்ணி தருவேன். அந்த அளவுக்கு நெகிழ்வாக சொல்கிறேன். தனுஷை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. தனுஷ் வந்து எனக்கு படம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, மாரி செல்வராஜை
அனுப்பிச்சு நீங்கள் கேளுங்கன்னு. அது அவர் சொன்ன கதை சொன்ன விதம் அந்த கதையை வந்து ஒரு பைண்ட் புக் போட்டு ஒரு ஒரு கதாபாத்திரம் ஃபோட்டோவை பண்ணி வச்சுருக்காரு. அதை என் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். தினசரி அதை பார்த்துட்டு வருவேன். ஏன்னா ஒரு தெய்வீகமான ஒரு படைப்பு கர்ணன். அந்த கர்ணன் வந்து அவனை கலங்கப்படுத்தவே முடியாது. கழிப்பறிவு கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான இடத்து தருவான். அதோடு மட்டும் இல்லை, எனக்கும் மாரி செல்வராஜுக்கு ஒரு நட்பு பாலமாக இந்த வெங்கடேஷன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கான். அவன் சின்ன பையன், எப்படா பண்ண போகிறான்னு பயந்துனே இருந்தேன். பிரமாதமாக பண்ணான். அதோடு என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இளங்கோ என்னுடைய இளைய மகன், அவன் வந்து ஒரு யாரையுமே வந்து மனசில் ஏற்றுக்க மாட்டான். ஆனால் மாரி செல்வராஜுக்கு அடிமையாக இருக்கிறான் கலாபுரம். அவன் படம் பார்த்துட்டு அவன் நெகிழ்ந்த நெகிழ்வு ஆஃபீஸில் வந்து பேசினது வர்ணிக்கவே முடியாது. மதன், அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை சொல்கிறேன். தொடரும் பணி தொடரும், வெல்லும் வெல்லும் வெல்லும், வாய்மையே வெல்லும். வெல்லுவான் கர்ணன், வல்லுவான் புகழ், அள்ளுவான் அச்சம் கொள்ளுவான். வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி.